அகாகனம் பொருந்திய மகாராஜாவிற்கு நண்பகல் வணக்கங்கள். என்ன மந்திரியாரு, நேரம் என்ன ஆகுது? காலை வணக்கம் சொல்லாம நண்பகல்ல வந்து வணக்கம் சொல்றீங்க மகாராஜா? அடியின் மேல கோபம் கொள்ளக்கூடாது. இன்று நீங்க வழக்கம் போல ஜோசியரை சந்திக்கிற நாள். அவர் முதல் கேள்வியா நீ காலையில யாரை சந்திச்சிங்கன்னு கேப்பாரு. அது நானா இருக்க கூடாதுதான் மகாராஜா, நான் தாமதமா வந்தேன். ஏனென்றால் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்று ஆகிவிடக்கூடாது அல்லவா? அதற்காகத்தான் நான் அப்படி செய்தேன். ஆஹா, என்ன புத்திசாலித்தனம்! உமது புத்திசாலித்தனத்தை என்னிடமே காட்டுகிறீரா? சரி சரி, இருக்கட்டும், உங்களை பார்த்துக் கொள்கிறேன். உன்னதமான மகாராஜா, எங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளாமல் வேறு யார் பார்த்துக் கொள்ளப் போகிறார்கள்? நீங்களே சொல்லுங்கள். இது சிலையாடை வேறு. இன்று ஜோதிடர் என்னை சந்திக்கும் நாள் அல்லவா? அவர் காலையில வந்து என்னை சந்தித்து சென்று விட்டார். அவர் சொன்னவற்றை உன்னிடம் தெரிவிக்கத்தான் வர சொன்னேன். நாளை நிறைந்த அமாவாசை அல்லவா? நீ விடையில் காலையில் ஒரு வேலை செய்ய வேண்டும். இதை மிக கண்காணிப்பாக செய்து முடிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான அரசியல் அலுவல். இதனை செய்து முடித்தே ஆக வேண்டும். சொல்லுங்க மகாராஜா, நம்முடைய எதிரி நாட்டு படைகள்லேருந்து யாராவது உள்ள நுழையிறாங்களா, இல்ல ஒற்றர்கள் யாராவது உள்ளடையாங்களா? சொல்லுங்க மகாராஜா. ஒரு பெரும் படையோட போய் அவங்கள மொத்தமா சுற்றி வளைச்சு கட்டி கொண்டாந்து உங்க காலடியில போட்டுறாங்க. நீ எந்த ஒரு ஆணியும் பிடுங்கவே வேண்டாம். நான் சொல்வதை மட்டும் முழுமையாக கேளுங்கள். உத்தரவு மகாராஜா. நான் நாளை காலை விடியலில் எழுந்தவுடன் நமது அந்தப்புற மாடம் இருக்கிறது அல்லவா? இல்லை இல்லை, என்னுடைய அந்தப்புற மாடம் இருக்கிறது அல்லவா, அங்கிருந்து பார்த்து கொண்டிருப்பேன். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நமது ஆஸ்தான ஜோசியர் சொன்னதுபடி இரண்டு காகங்கள், அதுவும் அண்டங்காகங்கள் வந்து அமர்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். அரசு பணிகள் 1000 அப்படி அப்படியே கிடக்க இப்போது அண்டங்காக்களை பின்தொடர்வதன் முக்கியமா மன்னா? இது தேவையா? என்ன மன்னன், நான் சொல்வதை தேவையா என்றா கேட்கிறாய்? இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கிறதா? விடியற் காலையில் இரண்டு அண்டங்காக்களை கண்டால்தான் இந்த நாடு மக்களும் சுபிட்சமடைவார்கள் என்று சொல்வது ஏன் உனக்கு புரியவில்லை? காக்காயை காண்பதற்கும் நாடு சுபிட்சமடைவதற்கும் என்ன சம்பந்தம் மன்னா? அந்த ஜோதிடர் எதை சொன்னாலும் நம்புகிறீர்களே? நீ இந்த நாட்டு மன்னனை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விட்டு பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் சொல்வதை செய்வேன் என்று நாளை இருக்காது. ஐயோ மன்னா, எனக்கு இருக்கும் போது நாளை காலை நிச்சயம் வந்து விடு. மன்னா, ஒவ்வொரு முறையும் உங்களோட இதே தலைவலியாக இருக்கிறது. உங்கள் ஜோசியர் எதையாவது உளறி விட்டு போய்விடுகிறார், அதை கேட்டுக்கொண்டு நீங்கள் என் உயிரை ஏன் எடுக்கிறீர்கள்? ஜோசியரை பழித்து பேசாதே. அவர் என்னை பொறுத்தவரை கடவுள் மாதிரி. அவர் சொல்வதுதான் நிஜம். அவர் சொல்கிறபடிதான் நடக்கும். அவர் சொல்வதை நான் தேவவாக்காக கருதுகிறேன். எப்பொழுதும் அவரை பழித்து பேசிக்கொண்டே இருக்கிறாய். இதனால் என் நம்பிக்கை போய்விடாது. நீங்கள் உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் சொல்லுவதை நம்புங்கள், நம்பாமல் போங்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு என் உயிரை ஏன் எடுக்கிறீர்கள்? ஒவ்வொரு முறையும் உங்களை மேலே தூக்கி நிற்க வைப்பதற்குள் எனக்கு போதும் போதும் என்றாகி விடுகிறது. உங்களை மேலே தூக்கி நிற்க வைக்க நான் தான் கிடைத்தேனா? இங்கே எவ்வளவு சேவகர்கள் இருக்கிறார்கள்! என் தூக்கத்தை ஏன் கெடுக்கிறீர்கள்? ஏய் ராணி, அதிகம் பேசாதே. என்னை தேவைப்படும் நேரத்தில் தூக்கி வைப்பதற்காகத்தான் நல்ல குண்டாகவும் உயரமாகவும் பார்த்து உன்னை கட்டிக்கொண்டேன். இல்லை என்றால் என் உயரத்திற்கு நான் கட்டியிருக்க மாட்டேனா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்களை மேலே தூக்கி நிற்க வைப்பதற்கு என் தூக்கத்தை ஏன் கெடுக்கிறீர்கள்? ராதகி, என்னை தூக்கி இறக்கி விடுவதை விட உனக்கு வேற என்ன பெரிய வேலை இருந்துவிட போகிறது? எப்பொழுது பார்த்தாலும் தூக்கம் தூக்கம் தூக்கம். சரியான தூங்கு மூஞ்சினி. யாரங்கே, உடனே சென்று அந்த மந்திரியை உடனே வர சொல். அவன் சீக்கிரம் வரவில்லைன்னா நான் முட்டைக்காலை பேத்து விடுவேன் என்று சொல். காலையிலிருந்து கால் கெடுக்க காத்து கிடக்கிறான். ஜோசியர் சொன்னது போல ஒரு காகம் கூட வந்து சேரவில்லையே. நீண்ட நேரத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் ஒரு காகம் மட்டும் வந்து சேர்ந்திருக்கிறது. இரண்டு காகம் என்று சொன்னாரு, ஏன் அது வந்து இன்னும் சேரவில்லை, என்ன காரணம்? ஏய் மடமந்திரி, நேற்றே காலையில் சீக்கிரம் எழுந்து வாடா என்று சொன்னேன்லவா? தூங்கி எழுந்து நிதானமாக வருகிறாய். இங்கே வந்து மட்டும் வேகமாக எருமை மாடு போல ஓடி வருகிறாய். என்னை திட்டுவது இருக்கட்டும், டக்குன்று திரும்பி பாருங்கள். இப்போது அங்கே இரண்டு காகங்கள் உட்கார்ந்துருக்கின்றன. இப்போதானடா பார்த்தேன், ஒரு காகம் கூட இல்லை. யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? அதோ அதுவும் இரண்டு காகங்கள், டக்குன்னு திரும்பி பாருங்கள். இதான் ஊரில் டக்காடா மடம் மண்ணா? என்ன சொன்னாய்? ஒன்றும் இல்லை மண்ணா. அடே மடமந்திரி, உன் கண்ணனை குருடாகி விட்டதா? அங்கே பார், ஒரு காகம் மட்டும்தான் அமர்ந்திருக்கிறது. இரண்டு காகங்கள் என்று சொல்கிறாய்? இரண்டு காகங்கள் தான் அமர்ந்திருந்தன. நீங்கள் திரும்பி பார்ப்பதற்குள் ஒன்று பறந்து போய்விட்டது. டேய் மந்திரி, இந்த காகம் விஷயத்தில் என்னை தொடர்ந்து நீ என்னை கேலி செய்து கொண்டிருப்பது போலதான் எனக்கு தோன்றுகிறது. உனக்கு இதுக்கு தக்க தண்டனை கொடுத்தால் தான் நீ சரியாவாய். ஏய் யாருங்கே, இவனுக்கு ஒரு 25 அல்ல அல்ல ஒரு 50 கசையடி கொடுங்கள். மட்டுமல்ல, கண்ணில் மிளகாய் பொடியும் மூக்கு பொடியும் சேர்த்து தூவுங்கள். இல்லை இல்லை, இன்னும் புதுமையான தண்டனை இருந்தாலும் சேர்த்து கொடுங்க. என்னடா மடமந்திரி, பைத்தியம் போல சிரித்து கொண்டிருக்கிறாய். துன்பம் ஒரு வேலையில சிரிங்க என்று சொல்வார்கள், அதுபோல கசையடியின் வழியை மறக்க சிரித்துக் கொள்கிறாயா? அண்ணா, உங்கள் ஜோசியரின் கூற்றின்படி என் கண்ணில் 2 காகங்கள் பட்டன. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்கள் கண்ணில் 1 காகம் மட்டுமே தென்பட்டது. உண்மையில் பார்த்தால் உங்கள் ஜோசியரின் கூற்றின்படி 2 காகங்கள் கண்ட எனக்கல்லவா அதிர்ஷ்டம் அடிக்க வேண்டும். ஆனால் இப்போது நான் கசடி அல்லவா தண்டனையாக பெறப்போகிறேன். அப்படியானால் அந்த ஜோசியருடைய கூற்று தவறாகி விட்டதல்லவா? அவரது ஜோதிடம் பொய்த்து விட்டதல்லவா? ஆ, என் கண்ணை திறந்து விட்டாய் மந்திரி, என் கண்ணை திறந்து விட்டாய். இத்தனை நாளாக நல்லது நடக்கும் என்று நினைத்துக்கொண்டு அந்த மட ஜோசியன் சொன்ன எல்லா பொய்களையும் நம்பி அவனுக்கு நான் பணமாக இறைத்திருக்கிறேன். உண்மையில் கொடுக்க வேண்டும் என்றால் சவுக்கடி அவனுக்குத்தான் கொடுக்க வேண்டும். தேவைப்படாது மன்னா, இதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து அவர் 2 நாட்களுக்கு முன்னே ஊரை விட்டு ஓடிவிட்டார். குறுக்கே எடுக்க மன்னிக்க வேண்டும் மன்னா. ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் சொல்வதுதான் அவர்களுடைய தொழில். ஜோதிடம் என்பது உலகளவில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையான விஞ்ஞானமாகும். ஆனால் அவர்கள் சொல்லும் அந்த உண்மையான விஷயங்களை கேட்டு நாம் தவறாக புரிந்து கொண்டு ஜோதிடத்தை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு
அது இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என நினைக்கக்கூடிய அளவிற்கு தங்களை போன்றே உலகில் பின்பற்றக்கூடிய மக்கள் அதிக பேர் இருக்கிறார்கள் மன்னா. இறைவன் நாடகத்தால் இது உங்களுக்கு புரிந்தது. ஜோதிடம் என்னும் மனமயக்கத்தில் ஆழ்ந்திருந்த என்னை மீட்டு வெளியே கொண்டு வந்த உனக்கு இப்போது நான் கட்டி கொண்டிருக்கும் சின்ன மாளிகையை உனக்கு கண்வெளிப்பாக அளிக்கிறேன். உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ. கடல் போன்ற கனை உள்ளம் கொண்ட எங்கள் மன்னருக்கு என்னுடைய வந்தனங்கள்.